கடந்த வருடம் ஏற்பட்ட கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்காத தமிழக அரசை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி மணமேல்குடி ஆவுடையார் கோவில் ஒன்றியங்களில் சுமார் 4000 ஏக்கர் அளவிலான விவசாய பகுதிகள் கடந்த வருடம் ஏற்பட்ட கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இதனால் உரிய விளைச்சல் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி தமிழக அரசின் அதிகாரிகள் கணக்கெடுத்துச் சென்று ஒரு வருடம் ஆன நிலையில் எந்தவித நிவாரணமும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் அதிகாரிகளை சந்தித்து கேட்டும் எந்தவித பலனும் அடையாமல் இருந்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு சில பகுதிகளில் பருவம் தமறி பெய்த மழையால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு முழுமையான நிவாரணத்தை தமிழக அரசு வழங்காமல் கண் துடைப்பிற்காக குறைவான தொகையை மட்டும் வழங்கிவிட்டு கூட்டுறவு வங்கிகள் மூலம் தாங்கள் பெற்ற விவசாய கடன்களை கட்டச் சொல்லி நிர்வகித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவிக்கையில், தமிழக அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான விரோதப் போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும், இதனை கண்டிக்கும் வகையில் இன்று மணமேல்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளதாகவும், இன்னும் 15 நாட்களுக்குள் தங்களுக்கான இழப்பீடு வழங்கவில்லை என்றால் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை டிராக்டர் மூலம் அழைத்துச் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகள் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மணமேல்குடி காவல் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மணமேல்குடி ஆவுடையார் கோயில் அறந்தாங்கி தாலுகாவில் ஏறத்தாழ 4000 ஹெக்டேருக்கு மேலே வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு மணமேல்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த அதுபோக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன்களை உடனடியாக கட்ட வேண்டும் என்று சொல்லி கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இன்றைக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. விவசாயிகள் இன்றைக்கு மிகவும் துயரத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு வறட்சி நிவாரணத்தை வழங்கணும். ஒரு 15 தினங்களுக்குள் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வருகின்ற 10/6/2023 அன்று 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை டிராக்டரில் கூட்டிகிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி